சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சியை சார்ந்த முத்துசுவாமி என்ற மிராசுதார் முருகப்பெருமானின் திருவருளால் வட இந்திய யாத்திரையை முடித்து அச்சிறுப்பாக்கம் அருகேயுள்ள பெரும்பேர் கண்டிகை என்ற திருப்புகழ் தலத்திற்கு வந்தார். மலை மீது சுமார் 4 ஆண்டுகள் தவமிருந்தார். அங்கு தங்கியிருந்த காலத்தில் அவரது கனவில் குழந்தை வடிவத்தில் தோன்றிய முருகப்பெருமான், பெருங்கருணையில் உள்ள மலையில் எனக்கு ஒரு கோவில் எழுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன்படி அச்சிறுப்பாக்கம் அருகேயுள்ள பெருங்கரணை ஊரில் உள்ள மலையை கண்டறிந்தார். அதன் உச்சியில் வேலாயுதத்தை நிறுவி வழிபாடு செய்ய தொடங்கினார். செடிகள், பாறை, கற்களை சரி செய்து அதன் பிறகு அங்கேயே முருகன் சிலையை வைத்து சிறிய கொட்டகை அமைத்து வழிபாடு தொடங்கினார். ஒரு நாள் பெருத்த மலையால் கீற்று கொட்டகை விழுந்துவிட தனி ஆலயம் எழுப்ப தீர்மானித்து சிறிய ஆலயம் எழுப்பினார். இந்த மலையை சீரமைக்க முத்துசுவாமி சித்தர் பெரும்பாடு பட்டுள்ளார். அருகில் உள்ள ஊர்களுக்கு காவடி எடுத்து ஆடி அவர்கள் தரும் அரிசி உள்ளிட்ட காணிக்கைகளை பெற்றார். அதனை கொண்டு மலையை சீரமைக்கும் பணியாட்களுக்கு சமைத்து தந்தார். பக்தர்கள் தரும் காணிக்கைகளை திருப்பணிக்கு பயன்படுத்தினார். எவரிடமும் கையேந்தி நன்கொடை கேட்டதில்லை. குறையோடு வருபவர்களுக்கு திருநீறு தந்து குணமாக்கும் வல்லமையும் முத்துசாமி சித்தருக்கு முருகன் திருவருளால் கிடைத்துள்ளது. இந்த சமயத்தில் காஞ்சி பெரியவரை ஒரு முறை இப்பகுதிக்கு வருகை தந்தார். அவருக்கு இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பழனி பாலதண்டாயுத பாணியாகவே காட்சி தர இந்த தலத்தை நடுபழனி என்று அழைத்திடுமாறு கூறினார். குருசாமி நாதரான மகா பெரியவாளின் திருவாக்கால் நடுபழனி என்ற பெயர் சூட்டப்பட்டதும் இத்தலம் பிரபலம் ஆக தொடங்கியது. மூலவர் சிலையை மரகத சிலையாக வடித்து புதிய தண்டாயுதபாணியாக பிரதிஷ்டை செய்து 1993 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமது பூ உலக நிறைவு காலம் வருவதை உணர்ந்த முத்துசுவாமிகளின் கனவில் மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் உருவம் வந்தது. அதேபோல் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் கனவில் முத்துசுவாமி சித்தரின் உருவம் தோன்றியிருக்கிறது. அதன் பிறகு ஒரு முறை நடுப்பழனிக்கு மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் வருகை தந்தார். அவரை கண்ட முத்துசுவாமி சித்தருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருவரும் தங்களுக்கு தோன்றிய கனவை பற்றி பேசிக்கொண்டனர். அப்பொழுது இருவருக்குமே ஒரே நேரத்தில் இது போன்ற கனவு வந்திருப்பது தெரிய வந்தது. நடுப்பழனி மலை பசுமையான பெருங்கரணை கிராமத்தில் அமைந்துள்ளது. சுமார் 300 அடி உயரமுள்ள கனகமலையான நடுப்பழனி வடக்கில் 128 படிகள் கொண்டு மலையேற வசதியாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு புறம் வாகனங்கள் மலையேறும் சாலை வசதியும் இருக்கிறது. அங்கே மலேசியாவில் பத்துமலை பகுதியில் உள்ள முருகப்பெருமான் சிலையைப் போலவே 45 அடி உயர முருகப்பெருமான் கம்பீரமாய் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மலை உச்சியில் இந்த கோவில் உருவாக மூல காரணமான முத்துசுவாமி சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. அவரது சமாதி முன்மண்டபத்தோடு எழிலாக ஆலய வடிவில் கட்டப்பட்டுள்ளது. சுவாமிகளின் நெருங்கிய நண்பராக விளங்கிய முரப்பாக்கம் சுவாமிகளின் சமாதி மலையடிவாரத்தில் நவக்கிரக சன்னதி அருகே அமைந்துள்ளது. இதனை சுவாமிகளே செய்து முடித்தார். இத்தலம் திருமணவரம் குழந்தை வரும் அருளும் தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் கடைபிடிப்பவர்களுக்கும் பக்தர்களுக்கு கைமேல் பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மகா பெரியவாளின் அருள் ஆசியால் பழனிக்கும் சென்னை வட பழனிக்கும் இடையில் நமக்கு ஒரு நடுப்பழனி கிட்டியது. இத்தலம் அச்சரப்பாக்கத்திற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில்வே கேட்டிலிருந்து
கிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நன்றி, வணக்கம்.